வெல்கம் டு தமிழ்ஷா குளோப். இந்த வீடியோவில் நாம் எல்எல்பி அப்படின்னு பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் மக்கள்கிட்ட இருந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து டெபாசிட்ஸ் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, அப்போ யார் வாங்கலாம் யார் வாங்கக்கூடாது, இது போன்ற டீட்டெயில்ஸை வந்து ஆடிட்டர் திரு மாதவன் அவர்கள் சொல்ல போகிறாரு. அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பார்த்துட்ருக்கோம், இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஒரு காமனான கொஸ்டின் எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, சார் பப்ளிக்லேருந்து டெபாசிட்ஸ் வாங்கலாமா, ஒரு பார்ட்னர்ஷிப் போமோ, ஒரு லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் போமோ, இல்லை பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோ, இல்லை ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியோ, அது பப்ளிக்லேருந்து டெபாசிட் வாங்கலாமா அப்படின்னா, நீங்கள் முதல்ல இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சரை பார்க்கணும். இந்த ஃபார்மேஸ் எந்த ஃபார்மில் பார்த்தாங்க, அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் போகணும்னாக்க, அதாவது பார்ட்னர்ஷிப் போகமாக இருக்கலாம், லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், அவங்க வந்து என்ன கான்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு பார்ட்னர்ஸை மட்டும்தான் வாங்க முடியும். அப்படி இல்லைன்னா அந்த பார்ட்னர்ஸை மட்டும்தான் லோனாக பார்ட்னர்ஸ் லோனாக வாங்க முடியும். இதை தவிர ஜென்ரல் பப்ளிக்லேருந்து யார்கிட்டேருந்தும் டெபாசிட்ஸும் வாங்க லோனும் வாங்கக்கூடாது. இது கிளியராக தெரிஞ்சுக்கணும். அடுத்ததான், ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வாங்க முடியுமானாக்கா, அந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி யார்கிட்ட வாங்க முடியும்னாக்க, ஒன்லி ஃப்ரம் அந்த மெம்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஷேர் ஹோல்டர்கிட்ட மட்டும்தான் என்ன பண்ண முடியும். அவங்க அவங்களுக்கு லோன் ஏதாவது தேவைப்பட்டாலோ, ஒன்றும் அவங்க பேங்க்லேருந்து லோன் வாங்கிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ப்ரைவேட் நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிலேருந்து வாங்கிக்கலாம், இல்லைன்னா ஃபைனலாக வந்து அவங்க மெம்பர்ஸ்லேருந்து தான் லோனாக டெபாசிட்ஸை வாங்க முடியும். ஜென்ரல் பப்ளிக்லேருந்து வாங்க முடியாது. இது வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி தான் பப்ளிக்கிட்ட வாங்க முடியும், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி பப்ளிக்கிட்ட போகக்கூடாது. இது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும். ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி நேமே கிளியராக சொல்லுது, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி சொல்லிட்டு அந்த லிமிட் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வைத்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பப்ளிக்கில் போய் எந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் வச்சக்கூடாது. பப்ளிக்கில் போய்த்து ஒரு லோன் வாங்குறது லோன் வச்சுக்கக்கூடாது, அதுதான் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. அப்போ பப்ளிக் லிமிடெட் கம்பெனி எல்லாமே வாங்கலாமா, வாங்கலாம், அப்ரூவல் வாங்கணும். யார்கிட்ட அப்ரூவல் வாங்கணும், நீங்கள் என்ன நேச்சராக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நான் பேங்கிங் பிஸ்னஸ் பண்ணுறோம், அப்போ நீ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து நீ அப்ரூவல் வாங்கணும், லோன் கம்பெனி ஆரம்பிக்கணும், இல்லைன்னா லோனா டெபாசிட் இது மாதிரி ஒரு டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் ஆர்பிஐயில் வந்து அப்ரூவல் வாங்கிக்கணும். இதே நீங்கள் லிஸ்டட் கம்பெனியாக இருந்தாக்க செபிலையும் அப்ரூவல் வாங்கணும், செபிலையும் அப்ரூவல் வாங்கிக்கணும், ப்ளஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலும் அப்ரூவல் வாங்கிக்கணும். அப்போ தான் நீ வந்து பப்ளிக்லேருந்து டெபாசிட் வாங்க முடியும். ஆனால் வாங்குற டெபாசிட்ஸ் எல்லாமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிங் ரேட்டோட மைனராக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கலாமே தவிர எக்ஸசிவாக இருக்கக்கூடாது. அதுக்கு அந்த ஆர்பிஐ ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க, என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம்னு சொல்லி. ஸோ நீங்கள் பாட்டு சும்மா கண்ணா பண்ணால் 24% பர் மந்த் இது யாராவது கொடுத்தாங்கன்னா அது ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம் தவிர, நீங்கள் வந்து நம்பி ஏன் முதலீடு பண்ணிடக்கூடாது, டெபாசிட் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி என்ன கேட்குறாங்க சார், நிதி கம்பெனின்னு ஒரு கம்பெனி எல்லாருமே எங்கே பார்த்தாலும் ரிஜிஸ்டர் பண்ணிக்காங்களே, நிதி கம்பெனிலாம் எப்படி? இது வந்து நிதி ரூல்ஸில் படி என்ன சொல்கிறாங்க, கம்பெனிஸ் ஆக்ட் படி நிதி ரூல்ஸ் இருக்குது. அந்த நிதி ரூல்ஸ் படி ஒரு கம்பெனியாக வந்து நிதி கம்பெனியை ஃபார்ம் பண்ணலாம். அவங்க யார்கிட்ட டெபாசிட் வாங்கலாம் லோன் வாங்கலாம்னாக்கா, ஒன்லி ஃப்ரம் மெம்பர்ஸ், அமாங் த மெம்பர்ஸ், அந்த லிமிடெட் கம்பெனி சொல்ற அந்த நிதி கம்பெனி மியூச்சுவல் பெனிஃபிட் கம்பெனியோட வேலை என்னன்னா, அமாங் த மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் நீங்கள் வந்து டெபாசிட் அக்செப்ட் பண்ண முடியும், அவங்களுக்கு தான் நீங்கள் லோன் கொடுக்க முடியும், நாட் ஃபார் அவுட் சைடர். அந்த மெம்பர்ஸ்னு சொல்லி நிதி கம்பெனி யார் மெம்பராக இருக்கிறாங்களோ அவங்கள தான் டெபாசிட் வாங்க முடியும், டெபாசிட் அலவுடு. இதுக்கு வந்து ஆர்பிஐ அப்ரூவல் தேவையில்லை. செபி அப்ரூவல் எப்போ போகணுனாக்கா, ஒரு கம்பெனி வந்து லிஸ்டிங் பண்ணியிருந்தா, லிஸ்டடாக ஷேர் மார்க்கெட்டில் அதாவது ஷேர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து செபிட் அப்ரூவல் போகணும், இல்லைனா தேவையில்லை. அதே நேரம் சொல்ல திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி பார்ட்னர்ஷிப் ஆகும் லிமிடெட் லைபிலிட்டி வந்து பப்ளிக்லேருந்து பணம் வாங்கக்கூடாது, டெபாசிட் வாங்கக்கூடாது. சார் இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது, சார் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் ரிசீவ் பண்ணுறாங்க டெபாசிட் கலெக்ட் பண்ணுறாங்க, ஒரு லிமிடெட் லைபிலிட்டி டெபாசிட் கலெக்ட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் டெபாசிட் கலெக்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் நாங்கள் வந்து எப்படி சார் மானிட்டர் பண்ணுறாங்க, நீங்கள் இண்டிவிஜுவலாக செக் பண்ணணும், இவங்க வந்து அப்ரூவல் வாங்கிட்டுறாங்களா. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு அப்ரூவலே கொடுக்குறது கிடையாது, சட்டப்படி கொடுக்குறது கிடையாது. அப்போ அவங்க வந்து அந்த பிஸ்னஸே பண்ணக்கூடாது. நீங்கள் எங்கேயாவது யாராவது இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க டெபாசிட் அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், பேராசைப்பட்டு அதிகமான வட்டி கொடுக்குறான்னு சொல்லி ஆசைப்படாமல் நீங்கள் போய் முதல்ல போய் பார்க்கணும். நீங்கள் எந்த ஃபார்மேஸில் உங்கள் கம்பெனி பேர் என்ன, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பேர் என்ன, லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் பேர் என்ன, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா, ரிஜிஸ்டர் பண்ணதான ப்ரூஃப் அங்க, அதில் வந்து எம்சிஏ வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாருங்க, லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்களா, வருஷ வருஷம் ஆனுவல் ஃபைலிங் பண்ணியிருக்கிறாங்களா. ஸோ உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி லிமிடெட் லைபிலிட்டிக்கு வந்து ரெஸ்பான் வந்து வசூல் பண்ண முடியாது, பப்ளிக் வந்து பணம் வசூல் பண்ணாது. அதே மாதிரி நான் சொன்னி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, அது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி என்ன சொல்லக்கூடாது, பப்ளிக்லேருந்து டெபாசிட் வேணும், அது பேரே ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படி பப்ளிக்லேருந்து எப்படி பணம் வசூல் பண்ண முடியும், அதுவும் அலோடு கிடையாது. அப்போ யார் தான் பண்ண முடியும், இந்த பப்ளிக் பணம் வசூல் யார் தான் பண்ணால், பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருக்கணும், அது வந்து ஆர்பிஐயில் அப்ரூவல் வாங்கிக்கணும் ஃபஸ்ட்டு. அது எப்படி செக் பண்ணுறதுன்னா, மினிஸ்டர் கார்பரேட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணலாம், கம்பெனி பேரை போடுங்க, அந்த கம்பெனி பேரை போய் சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களுடைய டீடைல்ஸ், அதாவது கம்பெனி மாஸ்டர்னு இருக்குதா, கம்பெனி மாஸ்டரில் போனீங்கன்னா அவங்க வந்து யார், கம்பெனி நேம் என்ன, அவங்களுடைய கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் என்ன, இப்போ வருஷ வருஷம் ஆனுவல் ஃபைலிங் கரெக்டாக ஃபைல் பண்ணுறாங்களா, அவங்களுடைய கிரெடிட் ஒர்த்தினஸ் நீங்கள் பார்த்துக்கலாம், அதில் யாரெல்லாம் டேரக்டாக இருக்கிறாங்கிறது க்ளீனாக தெரியும். இவங்க இதுக்கு முன்னாடி வேறு எங்கேயாவது கடன் வாங்கியிருக்காங்களா, வேறு எங்கேயாவது பேங்க்லையோ இல்லை நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூஷன்லயோ நீ கடன் வாங்கியிருக்காங்களா, இது க்ளீனாக தெரியும். அதில் நீங்கள் அந்த டேரக்டர் வந்து ஒரு டேரக்டர் இருக்காருன்னா, அந்த டேரக்டர் வந்து எந்தெந்த கம்பெனிலாம் டேரக்டாக இருக்காரு, அந்த கம்பெனிலாம் நல்ல கம்பெனிகளா இல்லை ஏமாத்துற கம்பெனிகளா,
அப்படின்னு செக் பண்ணிக்கணும். நீங்க தான் உங்களுக்கு, நீங்க தான் சொந்தமா தான் நீங்க தோணும். ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்றது மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க தான் செக் பண்ணிக்கணும். ஒரு கம்பெனில எத்தனை டேரக்டர் இருக்காங்க, நான் சொல்ற மாதிரி எம்சிஏல போயிட்டு கம்பெனியுடைய மாஸ்டர் ஃப்ரீயாவே கிடைக்குது, அதுல போய் பாருங்க. அந்த மாஸ்டர் பார்த்துட்டு யாரெல்லாம் டேரக்டர் பாருங்க, அந்த டேரக்டர் கிளிக் பண்ணீங்கன்னா எந்தெந்த கம்பெனி எல்லாம் டேரக்டர் ஆகாங்கிறது தெரியும். அந்த டேரக்டர் அதை லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இந்த கம்பெனி இவர் என்னென்ன கம்பெனி எல்லாம் டேரக்டர் ஆகிறது, அந்த கம்பெனியுடைய நெட்ஒர்க் எப்படி இருக்குது, பிசினஸ் ஆக்டிவிட்டி என்ன பண்றாங்க, நல்ல கம்பெனியா, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இல்ல ஏமாத்திர கம்பெனியா பார்த்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபைட் ஆனீங்கன்னா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க, டெபாசிட் பண்ணுங்க. இல்லாட்டினா கண்டிப்பா இந்த மாதிரி அதிக வட்டி தரான்னு சொல்லிட்டு ஏமாந்துட்டு போய் கவர்மெண்ட் கிட்ட நிக்காதுங்க. ஏமாந்துட்டோம், ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளே ஒரு செல்ஃப் செக் பண்ணிக்கணும். நம்ம போற இடம், அதாவது நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ண இடம் வந்து கரெக்டான இடம் தான் செக் பண்ணிட்டு தான். கடவுள் ரொம்ப பேசிட்டு விளையாட்டு.